உடனடியாக நின்று கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினமும் நாரையன்பட்டி பொது சந்தையிலிருந்து தான் இன்றைக்கு வந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகின்றது. நிகழ்ச்சியினூடாக எங்களோட ஒரு ஐயா இணைந்து கொண்டிருக்கின்றார். பேர் என்னங்கூட? பத்மநாதன். எந்த இடம் நீங்க? கொடிகாமம். யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் இருந்து இங்கே வந்து தொழிலை மேற்கொள்ற காரணம்? காரணம் இங்கே வந்து நாங்கள் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. இப்போ இங்கே வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் சார். இந்த பொருட்கள்லாம் வந்து எங்கே இருந்து எடுப்பீங்க? தான் கொண்டு வரேன். லொரியில் கொண்டு வரது, பிட்டக்கோட்டை கொண்டு வர, கொஞ்சம் பிட்டக்கோட்டிலேருந்து பிறகு சரி இல்லை எடுத்தாலும் அதிகமாக மட்டும் இல்லை. என்னென்ன விலைக்கு வாங்கி என்னென்ன விலைக்கு விற்பீங்க? பங்கை பல விலைக்கு எடுக்கிறது. பெரிய தங்க வந்தாங்க 95 ரூபா. மற்ற மீடியம் வந்து 80 ரூபா 85 ரூபா. என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது உங்களோட ஊரை பொறுத்த மட்டும்? இப்போ எங்களுக்கு வந்து நிறைய இப்போ அங்கே வந்து நல்ல தென்னைகள் இருக்குது, நிறைய பனைகள், பனைகள்லேருந்து ஒடிகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம், கொள்வனம் செய்யலாம். மற்ற வெளிநாடுகளுக்கும் அங்கே இருந்து நிறைய ஏற்றுமதி செய்கிறாங்க எல்லாம். இந்த மாதிரி எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? எனக்கு 2 பேர். இங்கே உங்களுக்கு இல்லை வேலை செய்கிறவங்க இருக்காங்களா? இல்லை இல்லை, நான் கடை மூடி தான் போகிறோம். சரி, ஓகே. இன்றைக்கு வந்து எப்படி இருக்கும் உங்களோட வியாபாரம்? இன்றைக்கு பரவாயில்ல, வியாபாரம் இருக்குது. வருமானம் போதுமானம் இருக்கா உங்களுக்கு? நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்றீங்க அப்படின்னு பார்க்கும் போதே நிறைய மகிழ்ச்சியாக இருக்கீங்க. அந்த சந்தர்ப்பங்கள் எதனால ஏற்படுது? என்ன நாங்கள் தொடர்ந்து இப்போ வேலை செய்கிறபடியா உழைக்கிறபடியா எங்களுக்கு இந்த பிரச்சனையும் இல்லை. இளைஞர்கள் வந்து நிறைய சோம்பரித்தனமாக இருப்பாங்க இல்லையா, அந்த வேலை இல்லாமல். அதுக்கு என்ன கூற வரீங்க அவங்களுக்கு? இப்போ உங்களை இப்போ நீங்கள் வந்து 4 வருஷம்னு சொல்லக்குள்ளே வந்து நிறைய அனுபவம், நிறைய வாடிக்கையாளர்களை பார்த்துருப்பீங்க. இப்போத்தைய இளைஞர்கள் அப்படி இல்லை, அதுக்கு வந்து என்ன கூற வரீங்க? ஒவ்வொருத்தரும் தான் தான் சிந்திக்கணும். தன் வாழ்க்கையை பேர் சிந்தித்தால் முன்னுக்கு வரலாம், முன்னேறலாம். சிந்திக்காமல் சில பேர் கத்தி அடித்து ஒன்று தெரிஞ்சால் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு அதுக்கு தேவைப்படும் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் இருக்குது, உங்களை பிடிச்சவங்களுக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணணுமெண்டா நிகழ்ச்சி மூலமாக என்ன பாடலை விரும்பிக்க? நாங்கள் கொடுத்தா பழைய பாட்டு. யார் பாட்டு? பாலசுப்ரமணியம். சரி, அவர் பாடல் ஒன்று பார்த்துட்டு நிகழ்ச்சிக்குள்ள. என்னோட வயசு வந்து 43. எனக்கு 5 பிள்ளைகள் இருக்காங்க. சிலவில் ஒரு 10 வருஷ காலமாக நாங்கள் இந்த தொழில் தான் செய்கிறோம், கடல் தொழில் தான் செய்கிறோம். இந்த தொழில் பரவாயில்ல, ஒரு மாதிரி இதிலே பொழப்பு போகுது. அப்போ நீங்கள் அங்கே இருந்து இங்கே வந்து இந்த தொழிலை மேற்கொள்ளது காரணம்? இல்லை, பொதுவாக அங்கிட்டு வேலை வாய்ப்பு குறவு தானே, அது நல்ல குறவு. இங்கே கடையிலேருந்து ரூம்லாம் கொடுக்குறாங்க. அது இதை வந்து தொழில் வந்து விரும்பி தானே செய்கிறோம். அப்போ அதனால கஸ்டமர்ஸ்கிட்ட சிரித்து பேசி சந்தோஷமாக ஒரு நாள் பொழப்பு அப்படி ஓட்டுறது வந்து மக்கள்களோட பேசி சந்தோஷமாக தான் இருக்குது இந்த தொழில். உங்களோட வாழ்க்கையில் இழந்தது என்று சொல்லி ஏதாவது சந்தர்ப்பங்கள்? அப்படி இழந்ததுன்னு சொல்கிறது கொண்டுமே இல்லை. வாழ்க்கையில் வந்து முக்கியமாக வந்து பணிவு வேண்டும் என்று சொல்கிற ஒரு சந்தர்ப்பம் காணப்படுது. உங்களோட வாழ்க்கையில் பணிவு என்று சொல்லி எந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் நடந்து கொள்வீங்க உங்களோட தொழிலை பொறுத்த மட்டும்? இந்த கடல் தொழிலில் மட்டும்தான் நாங்கள் பணிவாக ஏற்றுக்கொண்டு செய்கிறது. யாரோடையும் கோவப்படாமல் வைக்காமல் எந்த ஒரு தொழிலையுமே விசுவாசமாக விரும்பி அப்படி செஞ்சுக்கிட்டு போகிறோம். வருமானம் போதுமாக இருக்கா இங்கே? இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து சாம விலையினா அதிகரிச்சனால 10000 தான். இருந்தாலும் என்ன பண்ண, சேவ் பண்ணி இப்படியே போகிறதா தான். அரசாங்கத்தில் வந்து எல்லாத்துக்குமே சம்பளத்தை கூட்டி கொடுத்து நல்லபடியாக இன்னும் கொஞ்சம் விலைவாசியை குறைச்சி வைத்தாங்கன்னா எல்லாத்துக்குமே அது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நிறைய வழிவகைகள் இருக்குது. நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு என்னென்ன சந்தர்ப்பங்களை நீங்கள் கையாளுவீங்க? மகிழ்ச்சியாக வாடுறதுக்கு ஊருக்கு போனால் ஃப்ரெண்ட்ஸ் மாரோட சுற்றுறது, மற்றபடி பிள்ளைகளோட கொஞ்சம் சந்தோஷமாக பேசி சிரிக்கு. 5 பிள்ளைகள் இருக்காங்க, படிக்கிறாங்க. வைஃப் ஃபோரின்ல இருக்காங்க. வைஃப் ஃபோரின்ல. அப்போ நீங்கள் நிறைய மிஸ் பண்ணுவீங்களே அவங்க இங்கே? இல்லை, நிறைய மிஸ் பண்ணுறோம். வணக்கம் அம்மா. பேர் என்ன உங்களோட? இஸ் ரோதனாய். இன்னொரு மக டொரிண்டன்ல இருக்கு, மகன் ஒன்று இருக்கு நாவலையில. 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேரும் கடையில மகத்தான் செய்து நான் வரவி வந்து நான் தான் செஞ்சுக்கிட்டு 50 வருஷமாக. அப்புறம் எனக்கு இந்த கால் ஒன்று வருத்தம் வந்துட்டு, இந்த ஊசி அடித்தாங்க தானே, அதுலேருந்து கால் ஒன்று நடக்கலாம் போயிட்டு. அப்புறம் மகக்கிட்ட கொடுத்துட்டே செய்ய சொல்லி, இப்போ வீட்டில் சும்மா இருக்கணும் தானே, படுத்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டாலும் இங்கே வந்துடுறேன் கடைக்கு. காலமறையே வந்து இங்கே நிறுத்திட்டு அந்திக்கு போவேன். சாப்பாடு காலர் சாப்பாடு மகன் வாங்கி கொடுக்கும்,
அந்தி சாப்பாடு வீட்டில் போய் சாப்பிடுவேன். சரி, இந்த 74 வருஷத்தில் வந்து இப்போ இப்படி ஒரு உற்சாகமாக இந்த வேலையை செய்துட்டு வரீங்க, உங்களை போல சில பேர் வந்து இப்படி எல்லாம் இருக்க மாட்டாங்க, இப்படி உங்களை இந்த உங்களை யார் இப்படி எல்லாம் ஊக்குவிச்சுட்டு வந்தாங்க? இப்படி நான் சின்ன 10 வயசுலேருந்து இந்த வியாபாரம் பண்ண துவங்கினேன். கண்டி ஊர் அங்கேருந்தே அது இருந்து சும்மா சின்ன ஆசைக்கு அது இது விற்றுட்டு கடைசியில் இங்கே கல்யாணம் கட்டி வந்தேன். 23 வயசில் இந்த மாப்பிள்ளை இருந்துட்டார். வந்து அவர் பிற்பாடு அவரை இருக்கக்குள்ளே வியாபாரம் பண்ணுறது, அவர் சேர்த்த பிற்பாடு நான் தான் பிள்ளைங்களெல்லாம் வளர்த்து எல்லாம் படிக்கலாம் போட்டு எல்லாம் செஞ்சேன். இந்த வரைக்கும் நான் அந்த வியாபாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறதோட வந்து இப்போ போய் 2 மணிக்கு நான் உட்காந்து எல்லாம் வியாபாரம் பண்ணுவேன். எங்கே இருந்து எடுப்பீங்க நீங்கள் இந்த மரக்கறி போகிற இந்த பேலியா கொடையிலேருந்து மாவு கொண்டு வரும். நான் இப்போ போகிறதில்ல தானே, சுகமுள்ள நல்லா பேசுவேன். வீட்டில் இருந்து மருந்து வாங்கி குடிச்சிக்கிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வேலை செய்வேன். வீட்லேயும் போயிட்டு ஆக்குவேன், உடுப்பு கழுவுவேன், எல்லாம் செஞ்சு கொள்ளுவேன். தனியாக தான் எல்லாம் செய்வேன். பிள்ளைங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடாங்க, நான் எந்த வீட்டுக்கு போவேன். எல்லாம் செய்கிறது இப்பையும் மருந்தெல்லாம் குடிச்சிட்டு வந்துடுவேங்க. காலமறையே அந்த போவேன். வியாபாரம் துவங்கி 10, 40, 50 வருஷம் கூட வியாபாரம் பண்ணுறோம். எல்லாம் செஞ்சுக்கிட்டு கடையை முன்னே சொந்த கடை தான், ஏண்ட பேருக்கு தான் இருக்குது, ஏண்ட கடை தான் இது. அப்போ நான் இப்போ மகளிர் கொடுத்து இப்போ எனக்கு தைரியம் இருக்குது போகிறதுக்கு. இந்த காலன்னு வார்த்தனால நான் போகிறது இல்லை, இங்கே வந்து உட்காந்து நம்ம செஞ்சுக்கிட்டு போகிறது. வேறு இனி நான் வியாபாரங்கள் எனக்கு இப்போ செய்கிறது தான் விருப்பம். நான் அங்கங்கே வேலைக்கோ இவ்வளோ காலத்து எங்கேயும் ஒரு பங்களாவில் வேலை அது இதுக்குன்னு போனதில்லை, பிள்ளைங்களையும் அனுப்புனதில்லை. பிள்ளைங்களும் பங்களா காட்டுங்களில் வேலை செஞ்சு எங்கேயும் வேலைக்கு போனதும் இல்லை, வெளியூருக்கு போனதும் இல்லை. இதை வியாபாரம் செஞ்சு தான் பிள்ளைங்கள்லாம் எல்லாம் செஞ்சேன். இப்போ இதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எங்கேயும் வேலைக்குள்ளே போகிறதில்லை. நம்மளோட பாட்டுக்கு வாரது அவங்கவுங்க இதாகல, நம்ம பாட்டுக்கு போயிடுறது. நான் அந்த சாப்பாடெல்லாம் கண்டெல்லாம் சாப்பிடவும் மாட்டேன். இந்த இறைச்சிங்க அது வந்த இறைச்சி இறைச்சிலாம் சாப்பிட்றது இல்லை. கூட விருப்பம் மரக்கறி தான், பருப்பு அதுங்களை தான் சாப்பிடுவோம். வேறு அது இந்த பிரியாணியோ அந்த இதெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டேன். எந்த சாப்பாடு சோறு மரக்கறி சாப்பாடுங்க தான் கூட. இப்போ குடும்பத்தை காப்பாற்றுற பெண்ணுன்ற அடிப்படையில் வந்து இந்த 74 வயசுக்கும் ஒரு பெண்ணுன்ற ரீதியில் உங்களோட முயற்சியால் வந்து இந்த தொழிலையும் உங்களோட பிள்ளைகளையும் வந்து ஊக்குவிச்சுட்டு வாரீங்க. ஆனால் இப்போத்தைய காலத்தில் வந்து இந்த யுவதிகள் வந்து அப்படி இல்லை இல்லையா, அவங்களுக்கு என்ன சொல்ல வாரீங்க? தம் முயற்சி செஞ்சால் எல்லாமே செய்யலாம். இன்ன வரைக்கும் மனம்தான் காரணம் எதுக்குமே. இதை செய்யணும்னு துணிஞ்சோம்னா செஞ்சிடணும், ஏன்னா அதை போடக்கூடாது. இப்போ நம்ம எப்படி பொழைக்கணும், எப்படி நம்ம இருக்கணும், எப்படி வாழுங்கிற நம்ம சாம்பரியம் எப்படி வாழணுங்கிறத நினச்சி கொள்ளணும். சரி, எனக்கு உங்களை பார்க்கும்போது ஒரு கேள்வி ஒன்று கேட்க தோணுதோ, இப்போத்தைய சமூகத்தில் வந்து இந்த கல்யாணம் கட்டி கொடுத்த வந்து பிறந்த வீடாக புகுந்த வீடான்னு சொல்லி ஒரு அம்சம் இருக்கு இல்லையா, அதில் வந்து எந்த வீட்டில் வந்து பெண்கள் சுதந்திரமாக இருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ உள்ள பிள்ளைங்க பிறந்த வீட்டில் தான் இருக்கணுங்க, மாப்பிள்ளையை கண்டால் ஓடுங்க. நாங்கள்லாம் அப்படி இல்லை. கல்யாணம் கட்டி கொழும்புக்கு வந்த காலத்துலேருந்து எங்களோட மாப்பிள்ளை வீட்லேயே தான் இருந்து ஜீவிக்கிறோம். இன்ன வரைக்கும் அங்கே தான் இருக்கிறோம். இன்ன வரையெல்லாம் இருக்கிறாங்க, கண்ணியில் போகிறதில்ல. தனியாக இருந்தாலும் நம்ம ஜீவிச்சு கொள்ளுவோம். ஏன்னா இன்னொருத்தக்கிட்ட போய் சாப்பாடோ தாய் நான் மகக்கிட்ட கூட நான் கேட்க மாட்டேன். சரியா, எங்களோட மூணு பிள்ளைங்க இருக்குது. மூணு பிள்ளைங்கிட்ட என்ன எனக்கு அதைத்தான் இதைத்தான் நான் சண்டை பிடிக்கவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். என்ட கடை இது ஒரு நாளைக்கு எனக்கு 500 ரூபா கிடைக்கும் கடைக்கு, அதை வச்சுக்கிட்டு நான் இனி சாப்பிட்றது. சரி, இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட இப்போ சாப்பாடு எல்லாமே இப்படி நான் காலையில் சாப்பாடு வாங்கி கொடுக்கும். காலம் வரைக்குமாக தோசை 2 வாங்கி கொடுக்கும், அவ்வளவு தான். பகல் சாப்பாடு சாப்பிட மாட்டேன், பகல் சாப்பாடு சாப்பிட்றது இல்லை. இல்லை, வருத்தம்னு சொன்னால் நீங்கள் உங்கள் உடம்பை கவனிக்க தானே வேணுமேனு சாப்பிடாம இருக்கிறோம். காலையிலே தேத்தனி ஒன்று குடிச்சிட்டு ஒரு பிஸ்கட் ஒன்று சாப்பிட்டு இங்கே வருவேன். அதை விட இப்போ தான் சாப்பிட்டேன். இப்போ சாப்பிட்டா இனி கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து அந்திய குளத்தம் போயிட்டு சோறு கொஞ்சம் சுட சுட ஆக்கி சாப்பிடுவேன், கறிங்கெல்லாம் போட்டு. அந்த சாப்பாடு இந்த சாப்பாடெலாம் நான் பிள்ளைங்கிட்டையும் கேட்க, மூணு பேர்த்திட்டையும் கேட்க மாட்டேன்.
எனக்கு சல்லித்தா காசுதா பணம் தான்ட்டு. உங்களோட முயற்சியாலே நீங்கள் நினைச்சிட்டு வரீங்க. முயற்சியாலே செஞ்சு கொள்வது. சரி, இப்போ முக்கியமாக இப்போத்தை வந்து இளைஞர் யுவதிகள் வந்து இப்படி 74 வயசு வரை மட்டும் இப்போதே இந்த அம்மா மாதிரி இருப்பாங்களான்னு சொல்லி தெரியாது. இருந்தாலும் கூட அவரது இந்த தொழில் வந்து இன்னும் வெற்றிகரமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு. நான் என்ன கடவுள் கூட காசு பணத்தை கூட கேட்க மாட்டேன். காலையில் சாமி கும்பிடுவேன். எனக்கு காசு பணம் அவ்வளவு தா, எனக்கு இது தான் கேட்குறே இல்லை. சுகமாக ரோட்டில் நடக்கணும், சரியா? இப்படியா ரோட்டுங்களை நடந்துக்கிறது நம்ம முயற்சிக்கு போகணும். இந்த காசை வாங்கி வச்சுக்கிட்டு தேவையில்லையே. பிள்ளைங்களையும் சண்டை பிடிக்க மாதிரி எனக்கு அதைத்தா இதைத்தான் எனக்கு கிடைக்கிற வச்சு நான் கொண்டு போவேன். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் இருக்கு. அழகழகான பாடலை நிகழ்ச்சி மூலமாக அணிந்திருந்தோம். மனிதர்கள் அவர்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். இப்போ வந்து நிகழ்ச்சியை முடிச்சுக்கொள்ள நேரம் வந்துட்டு இது போன்ற மட்டுமொரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஒளிப்பதிவாளர் ரவீந்திர பிரசாத்துடன் அனுஷியா.